ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ளோ ரோடில் வாங்கியிருந்த சில குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ப்ரௌன், இது வந்து சாக்லேட் ப்ரௌனா, ப்ரௌனில் சில்வர் ப்ரிண்ட்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். நான் வந்து இது வந்து எம் சைஸில் எடுத்திருக்கேன். இதோட பிராண்ட் இதில் எதுவுமே போடல. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி தான் வரும், இதில் எந்த வேரியேஷனுமே இருக்காது. பட் ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இது 3/4 ஸ்க்ரீன். இந்த சில்வர் பிரிண்ட்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். வேர் பண்ணும்போது இன்னமும் கூட நல்லா தெரியாது. இது வந்து பேக் சைட் வந்து ரொம்ப லைட் கலர். பட் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு அப்புறம் இந்த சம்மருக்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நான் க்ளோ ரோட்டில் வந்து நான் 260 வாங்கியிருந்தேன். இது இன்னமும் கூட இது அவைலபிளாக இருக்குது. இந்த நிறைய கலர்ஸும் இருக்குது. இதில் செகண்ட் வந்து ஒரு குர்த்தா செட்டு, குர்த்தி செட்டு. இது நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. இதை வந்து இந்த டாப் வந்து இது வந்து இந்த பிராண்டு நினைக்கிறேன் விசிசி. ஏன்னா அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது இல்லை, அதனால தான் அந்த பிராண்ட் கொடுக்குறேன் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ஃபுல் ஒயிட்டு, இதில் வந்து பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி எந்த இதுவும் இருக்காது, வெறும் அந்த ஸ்ட்ரைப் தான். இது வந்து ஃப்ரண்டில் ஓப்பன் வந்து ஓப்பன் இல்லை, சின்ன லைட்டாக அந்த நெக் சைடில் மட்டும்தான். இப்போ வந்து 3/4 ஸ்லீவ் தான் அது. இந்த இடத்துல எப்படி இருக்கும், இது வந்து பேக் சைட். ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பேண்ட் வந்து ஒரு நார்மல் பேண்ட், இது ஃபுல் பிளாக். இது இந்த பேண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பியூர் காட்டன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மிக்சட் தான். இதோட இது இது வந்து அந்த ஹிப்பில் வந்து ஸ்ட்ரெச்சபிள். இது இந்த பேண்ட்டோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இதுவும் இல்லாமல் வேறு பலாசோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு எந்த டாப்க்கும் இதை வந்து நம்ம இதை மேட்ச் பண்ணிக்கலாம். இதோட துப்பட்டா வந்து இது வந்து பியூர் காட்டன்கிறது பாருங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பிளெயின் தான். அது பிளெயின் அண்ட் இந்த சைடில் வந்து எட்ஜஸில் மாத்திரம் வந்து இந்த மாதிரி பார்க்க வந்து தூரத்துலேருந்து பார்க்க நம்மளுக்கு அந்த இமேஜ்லலாம் கூட பார்க்க எப்படி தெரியும்னா எம்ப்ராய்ட்ரி பண்ண மாதிரி இருக்கும். பட் எம்ப்ராய்ட்ரி இல்லை, இது வந்து ஜஸ்ட்டு அது ப்ரிண்ட்டு தான். பிளாக் ஒயிட்டில் வந்து ப்ரிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ரெண்டு சைட்லுமே வந்து இதுதான் இருக்கும். இதில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னென்னா இது வந்து லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஒன் சைடு போடும்போது டபுள் சைட்லேயும் நமக்கு பத்தாது, ஒன் சைடுக்கும் பத்தாது. ஸோ நமக்கு லென்த் இன்னும் கொஞ்சம் வேணும் நம்ம யோசிச்சோம்னா, நம்ம அந்த லேஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த சைஸில் வாங்கி இங்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு லென்த் அதிகமாக கிடைக்கும். மற்றபடி இது வந்து ரொம்ப ஓவராலாக பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்ல இதுதான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500. இது எப்பவுமே வந்து 575-600 இருக்கும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்போ இன்னமும் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போது 480 அந்த மாதிரி அந்த ஆஃபர் டைமில் வந்து கொஞ்சம் குறைச்சலாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு குர்த்தி. இது இது வந்து ஃப்ளோர் லென்த். இது பட் அனார்கலி டைப் இல்லை, ஆனால் ஃப்ளோர் லென்த் பாருங்கள். இது வந்து இந்த சைடு ஒரு டிசைன் இருக்கும், இந்த சைடு வேறு டிசைன் இருக்கும். இந்த சைடு வந்து நம்ம எனக்கு இது ரொம்ப
பிடிச்ச டிசைன் என்ன, நான் ஆல்ரெடி இந்த சரணா ஸ்டோரில் வாங்கும்போது அந்த குர்த்திஸில் கூட நான் காட்டியிருப்பேன் நான், கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க டிசைன் வந்து சாரீ சுடி எதுவாக இருந்தாலும் நான் எடுத்துருவேன் நான். இந்த ரைட் சைடில் வந்து பாக்கெட் அது பாருங்கள், அது மாதிரி சில்வர் ஃபேப்ரிக்கில் இருக்கும் நல்லா. இந்த சைடு இங்கே மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த சைடில் பாருங்கள் அதே அந்த சில்வர் ஃபேப்ரிக்கில் ஒரு சின்ன சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸ்லீவும் கூட அதே இந்த சைடில் என்ன டிசைன் இருக்கோ அதுதான் அந்த ஸ்லீவில். இதுவும் பாருங்கள் இந்த சைடில் என்ன டிசைன் வெயிட் அதே தான், அதே டிசைன் தான் ஸ்லீவ்க்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அங்கங்கே வந்து அந்த ரெட்டு கார்னரில் ஜஸ்ட் நமக்கு வந்து அந்த கலர் ரொம்ப ஹைலைட்டாக நல்லா தெரியும். இந்த சைட்லேயும் பாக்கெட் இருக்கு, பாக்கெட் நல்லா ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது, ஒரு நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் வரும், இங்கே தான் வரும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கொஞ்சம் மற்ற குர்த்திஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஹைட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப ஃப்ளோர் லென்த் வரைக்கும் இருக்கும். இதோட பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலரே போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். வேறு ஒயிட்டு பெட்டராக இருக்கும், பட் நம்ம சேம் கலர் போடும்போது இந்த மாதிரி இதுக்கு சேம் கலர் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து எப்போவுமே 420 அப்படி தான் இருந்தது. இது எனக்கு வந்து சடனாக ஒரு தடவை 350 வந்தது. க்ளோ ரோட்டில் வந்து டக்கு டக்குன்னு எப்போயாவது ஆஃபர் போடுவாங்க, சடனாக வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அது நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா நமக்கு தெரியும். அப்போ வந்து எனக்கு 350 கிடச்சிது, எப்போவுமே இது வந்து 420 தான் இருக்கும். இது வந்து காட்டன், நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ப்ரௌன். என்னன்னே தெரில இப்போது எனக்கு வந்து இந்த ப்ரௌன் வந்து ரொம்ப பிடிச்ச கலர் என்ன, ஆனால் என்கிட்ட நிறைய ப்ரௌனே இருக்காது, ரொம்ப ரேர் தான் என்கிட்ட இருக்கிறதுல. இது அந்த நெக்ஸ்ட் சைடு, இது இந்த சைடு வந்து ஃபுல்லாக பட்டன் பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஷார்ட் ஸ்லீவ், இது இதே டிசைன் தான் வந்து ஃபுல்லாகவே வரும். இதோட இது வந்து சைட் ஸ்லிட்லாம் எதுக்கும் கிடையாது, ஜஸ்ட்டு ப்ரௌனில் ஒயிட் ஹாஃப் ஒயிட் மாதிரி. இதுவும் வந்து காட்டன் தான், லாங் ஃபிளர், இது பேக் சைட் பார்க்கலாம். பேக் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட பிராண்ட் வந்து கலம் கரி, பட் ஆனால் வந்து கே கிடையாது, கியூ. நான் எம்சைஸில் எடுத்திருந்தேன். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து அங்கங்கே வந்து ரெட் கலரில் சின்னதாக ஒரு எம்ப்ராய்டரி இதுவாக இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 412. லாஸ்ட்டு ப்ளூ, இப்போ என்னன்னு தெரியல, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எனக்கு ஃபுல்லாக ப்ளூ அண்ட் பிளாக்ல தான் நிறைய குர்த்திஸே எடுக்கிறேன். நானும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறேன், பட் இதுதான் எனக்கு அமைது. பாருங்க இது வந்து நெக்லேருந்து செஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரைப்ஸ் தான் இருக்கும், ப்ளூவில் ஒயிட் குட்டி குட்டியாக இருக்கும், நடுவில் வந்து பட்டன் பீட்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக இந்த டிசைன் தான். இதுவும் ஒரு காட்டன் குர்த்தி தான், இதோட மெட்டீரியல் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இது வந்து சம்மர் ஸ்பெஷல், இது இதுவும் லாங் ஃபிளர். பேக் சைடில் பார்க்கலாம், பேக் சைடும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஸ்பீட் பார்க்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து இதுதான் 3/4. இது வந்து அந்த இந்த டிசைன், இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கேர் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் கரெக்ட் சைஸ் அந்த சைஸ் சார்ட்டில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சைஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் கூட வந்து நான் க்ளோ ரோட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 389 375, அந்த ரேஞ்சில் இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.